மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஒரு முழுமையான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோவில் போகலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது கும்பகோணம், விழுப்புரம், நாகர்கோவில், திருநெல்வேலி பணிமனையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இது ஒரு அப்ரண்டிக்ஸ் போஸ்ட் தான். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் சேலரி பார்த்தீங்கன்னா கிரேடு 1 கிராஜுவேட் அப்ரண்டிக்ஸுக்கு 4,984 ரூபா, அதாவது 5,000 ரூபா தான் கொடுப்பாங்க. ஆனால் அதோடய சர்டிஃபிகேட் பரவு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இவங்களுக்கும் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 108 போஸ்ட்டும், விழுப்புரத்துக்கு ஒரு 70 போஸ்ட்டும், நாகர்கோவிலுக்கு ஒரு 10 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. சிவிலுக்கு விழுப்புரத்தில் ஒரு 9 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு விழுப்புரத்தில் ஒரு 12 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. IEEE ஒரு 9 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 218 போஸ்ட்டு அதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோவுக்கு தான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாத சேலரி பொறுத்த வரைக்கும் 3,542 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெக்கானிக்கலுக்கு மட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சேர்ந்து ஒரு 225 கொடுத்துருக்காங்க. விழுப்புரத்துக்கு ஒரு 40 கொடுத்துருக்காங்க. நாகர்கோவிலுக்கு 27, திருநெல்வேலிக்கு 150 கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க, அதாவது ஃப்யூச்சரை யோசித்து விருப்பம் உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுலேயும் அப்ளை பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது 2017, 2018, 2019 இந்த இதில் பாஸ் ஆகியிருக்கிறவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எனக்கு தோணுது. நீங்களும் இதில் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏஜ் இருக்குது, பண்ணுவோம், பரவுந்து இதில் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அப்ரண்டிக்ஸ் ரூல்ஸ், அவங்க ரூல்ஸ் அதுபடி நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் வேகன்சிஸ் அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும், நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் எவ்வளோ வருஷம் அப்படின்னாக்கி மினிமம் 1 வருஷத்துலேருந்து அவங்க ரூல்ஸ் படி எவ்வளோ நீட்டிக்கணும் அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் மினிமம் 1 வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இதில் ஏற்கனவே நீங்கள் ட்ரைனிங் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கி நாட் எலிஜிபிள், இது நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் இது ஃப்ரெஷ் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பிஇ மற்றும் டிப்ளமோ படிப்பில் நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, எப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அது மூலமாக அவங்க அனுப்ப போகிறாங்க. அதனால் இது வந்து எக்ஸாமோ இந்த மாதிரி ஐட்டம் மொத்தத்தில் அப்ரண்டிக்ஸுக்கு எக்ஸாம் வராது அப்படின்னு வச்சுருக்காங்க. வார்டு கேண்டிடேட், வார்டு கேண்டிடேட்னு என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா அம்மா யாராவது உள்ள வேலை பார்க்குறாங்க, அப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு ஒரு 10% ரிசர்வ் கொடுக்காங்க. அதாவது நீங்கள் இந்த வார்டு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத ஃபில் பண்ணி போட் ஈவெண்ட் அட் போட் SRP.com அப்படிங்கிற மெயிலுக்கு நீங்கள் மெயில் சென்ட் பண்ணணும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 10% கோட்டா கொடுப்பாங்க. அதை உங்கள் அப்பா பஸ்ஸில் டிரைவராக இருக்கிறாரு, கண்ட்ரக்டராக இருக்காரு அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இது ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அதாவது நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கி MHRDNATS.government.in அந்த வெப்சைட்டில் போங்க. கிளிக் த என்விரால் ரோல், என்விரால் ரோலில் கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல மறுபடியும் அதில் நீங்கள் அந்த பேஜ்லேருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் லாகின் பண்ணி உள்ளே போங்க. போய் மறுபடியும் உங்கள் ரெக்வஸ்ட் மெனுவை கொடுத்து உங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஃபைன் பண்ணுங்கள். உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு எந்த போர்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது போர்ட் ஆஃப் அப்ரண்டிக்ஸ் ட்ரைனிங் சவுத் அண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு அப்ளை இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன்ஸ் அப்ளை இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இது அப்ளை ஆயிரும்.
ஏற்கனவே நீங்கள் இந்த சைன் இன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் லாகின்ல போய் உங்கள் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்யூஸ்ட்டை கொடுத்து ஃபைண்ட் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்லோடு த செட் ரெசியூம் உங்கள் ரெசியூம் நான் உள்ளே கொடுக்கணும். கொடுத்துட்டு டைப்பில் உங்கள் என்ன இதில் பண்ணுறீங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் அப்ரண்டிக்ஸ் ஆஃப் ட்ரைனிங் சவுத்தன் ரீஜன் அப்படி போட்டிங்கனாக்க உங்களுக்கு அப்ளை ஆயிரும். இவ்வளோ தான் முடிஞ்சுது. ட்ராவல் அலவன்ஸ் மற்றும் டிஏடிஏ எனக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறது 25/9/2019 ஸ்டார்ட் ஆகுது, அதாவது நேற்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் என்விரான்மெண்ட் கண்டிஷன் போர்ட்டல், அதாவது இன்றைக்கி லாஸ்ட் டேட்டை நீங்கள் எப்போ அப்ளை பண்ணி முடிக்கணும்னா 11/10/2019 லாஸ்ட் டேட். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளையிங் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிக்கிறது 21/10, அதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கிறீங்க. ஷார்ட் லிஸ்ட், நீங்கள் எத்தனை பேர் செலக்ட் ஆகியிருக்கீங்க, எவ்வளோ பேர் நீங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஷார்ட் லிஸ்ட்டை 24/10 விட்டுற வெளியிடுறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றது 30/31/2, 4 நாள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு வருஷம் இருக்குது, நீங்கள் இதில் இருந்துக்கிட்டே வேறு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதில் ஒரு வேலை பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு சின்ன செலவுக்கு வந்த மாதிரி இருக்கும். மிஞ்சமான 6 மணி நேரம் 7 மணி நேரம் டியூட்டி கொடுப்பாங்க. ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது, அப்படி மினிமம் ஒரு ட்ரைனிங் பீரியடு மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக நீங்கள் கொஞ்சம் பண்ணலாம். உங்கள் ஃபீல்டில் உங்கள் ஆள் இருக்குது அப்படின்னாக்கி ரொம்ப ஈஸி. அதனால் நீங்கள் பண்ணணுன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராசஸ் வந்து 11/11/2019 அன்றைக்கி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவோம். அதாவது www.boat/srp.com அப்படிங்கிற இதில் ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூஸ் செக்ஷனில் ஹோம் பேஜில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர், அதாவது 4 சூழலுக்குள்ள மேனேஜிங் டைரக்டர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம உங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்பேன், அதாவது வார்டு சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னது அப்படின்ட்டு. இதுதான் வார்டு சர்டிஃபிகேட், இதை நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணி அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணி இந்த மெயில் அட்ரஸ்க்கு, ஏற்கனவே நான் உங்களுக்கு மெயில் அட்ரஸ் சொல்லியிருப்பேன், இந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணி விட்டுறணும். நீங்கள் வார்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், உங்கள் அப்பா டிரைவராக இருக்காரு, கண்டக்டராக இருக்காரு, எனக்கு ஃபீல்டில் ஆள் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது வார்டு சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% கோட்டான்னு கொடுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் என்விரான்மெண்ட் யூசர் ஐடி என்டிஎஸ் போர்ட்டல் எல்லாம் www.mhrdnats.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.